ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா நீ இல்ல நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா நீ இல்ல நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா சோளக்காட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்ல கைய விட்டு காதல் போனா கையில் ரேகை இல்ல கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு ஒண்ணுக்குள்ள ஒண்ண வந்து சேரு கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிப்ப பாரு ஒண்ணுக்குள்ள ஒண்ண வந்து சேரு வாடகைக்கு காதல் வாங்கி வாழவில்லை யாரும் என்ன மட்டும் வாழ சொல்லாதே உடம்புக்குள்ள உசுர விட்டு போக சொல்ல நீதா உன்னை விட்டு போக சொல்லாதே காணுகின்ற காட்சியெல்லாம் உந்தன் பூமுகம் அது எந்த ஞாபகம் கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வந்து சேரு கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வந்து சேரு காதலுக்கு கண்கள் இல்லை கால்கள் உண்டுதானே சொல்லாமலே ஓடி போனாளே வேடந்தாங்கள் பறவைக்கெல்லாம் வேறு வேறு நாடு உன்னுடைய கூடு நானடி அண்ணாந்து பார்க்கின்ற கொக்கு நானடி அந்த விண்மீனி அடி கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வந்து சேரு கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு வருகை தந்துள்ள அருந்தமிழர் விடுதலை இயக்கத்தை சேர்ந்த தோழர் லக்கேன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அறிமுக உரை ஆற்றக்கூடிய பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். சிறப்புரை ஆற்றக்கூடிய தோழர் பாமரன் அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கிறேன். வாழ்த்துறை வழங்கக்கூடிய எழில் சமைப்பின் இயக்குநர் கதிர் அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கிறேன். இவ்விழாவின் நாயகன் அது மட்டுமில்லாமல் ஏற்புரை வழங்கக்கூடிய இயக்குநர் பா ரஞ்சித் அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு துவக்க நிகழ்வாக வரவேற்பை ஆற்றுமாறு அண்ணன் கலையரசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வரவேற்பை ஆற்றுமாறு சமூக நீதி இயக்குநர் அண்ணன் திரு ஆறுமுகம் அண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அறிவும் ஆற்றலும் ஒருங்கிணைந்து இணைந்த சான்றோர் குடும்பங்களே, மெட்ராஸ் திரைப்படத்திற்கு மெட்ராஸ் அல்லது மதராசி என்ற தேசிய அளவில் ஒரு வாக்கை பயன்படுத்துவது உண்டு. எனவே மெட்ராஸுக்கும் மதுரைக்கும் விதித்த ஒரு பொருத்தம் உண்டு. மதுரை மணிமேகலை கண்ணகி வரலாற்று பூர்வமான ஒரு சிறப்பு வாய்ந்த பண்பு. ஏலிசை நாடக முத்தமிழ் வளர்த்த சங்க தமிழ் தோன்றிய மதுரை மண். மதுரை மண்ணில்
மெட்ராஸ் திரைப்படம் இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கு சிறந்த சமூக மாற்றத்திற்கான படைப்பான திரைப்படமாக கருதி அப்படத்திற்கு விருது வழங்கும் இந்த விழாவிற்கு யாரை தலைமையேற்று இந்த விழாவை சிறப்பித்தது என்கிற போது சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்கள் மக்களுக்காக போராடுகின்ற ஒரு சமூக போராளியாக தோழர் ஜக்கேன் அவர்கள் தான் இந்த விருது வழங்க அதை ஏற்று மனமுவந்து மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறவர்களை தோழர் ஜக்கேன் அவர்களை எவிடன்ஸ் சமாஜ அமைப்பு நம்ம அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறோம். தொடர்ந்து சமூக சிந்தனையாளர் மாபெரும் ஒரு எழுத்தாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம் ராஜாங்கம் அவர்களை அருக வரவேற்று வரவேற்கிறோம். இன்றைக்கு தமிழக அளவில் ஏன் இந்திய அளவில் கூட சமூகத்தை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நடுநிலையாளர் சிறந்த கருத்தாளர் நடுநிலை பார்வையாளருமாக இருக்கக்கூடிய இப்படம் குறித்த ஒரு நல்ல கருத்துக்களை சிறந்த பார்வை நடுநிலை பார்வையோடு நம் கருத்துக்களை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய தோழர் பாமரன் அவர்களை நாம் அனைவரும் இத்திரைப்படத்தின் இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய நமது எவிடன்ஸ் அமைப்பினுடைய இயக்குனர் மதிப்பிற்கு மரியாதை சார்பாகவும் வருக வருகை என்று வரவேற்கிறேன். அடுத்து இந்த திரைப்படத்தை சிறப்பாக ஒரு சமூக மாற்றத்திற்கான படைப்பாக இன்னைக்கு எத்தனையோ திரைப்படங்கள் சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு படைப்பாக பகுத்தறிவு பகலவர் அறிவுலக மேதை சர்வதேசிய மதங்களையெல்லாம் கற்றறிந்து இந்தியாவின் அரசியல் சாசனத்தையும் அது வேறும் சாரும் சாரும் மண்ணுமாக சாறு பிழிந்தெடுத்ததை போல இந்தியாவுக்கு ஒரு அருமையான அரசியல் சாசனத்தை வகுத்து தந்த பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் நம்ம தாத்தா திரைப்படம் மூலமாக வெளிக்கொணர்ந்திருக்கிற மாபெரும் இயக்குனர் அவர்களை ரஞ்சித் அவர்களுடைய சிறப்பான இந்த திறம்பட இந்த படைப்பிற்கு மிக அருமையாக நடிப்பு ஆற்றலை வெளிப்படுத்தி சிறந்த ஒரு படமாக இந்த படம் வெளிவருவதற்கு பங்காற்று செய்த அத்திரைப்படத்தினுடைய நாயகர் ஹீரோ அன்பு என்கிற கலையரசன் அவர்கள் நமக்கு இங்கே வருகை தந்திருப்பதில் அவர் வருகிறோம். அடுத்து லிங்கேஷ் அவர்கள் வந்து வருகை தந்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் சார்பாக வரவேற்கிறோம். இத்தனை இந்த நிகழ்ச்சி சிறப்புற அமைவதற்கு விருந்தினர் பெருமக்கள் தலைவர் பெருமக்கள் எல்லாம் வருகை தந்திருந்தாலும் இப்பகுதியினுடைய சுற்றுவட்டார பகுதியில் மாநில அளவில் இருந்து கல்லூரி மாணவர்கள் சமூக சிந்தனையாளர்கள் செயல்பாட்டாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் சிறந்த எழுத்தாளர்கள் ஒரு சமூகத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் சான்றோர் பெருமக்களாக இந்த அரங்கிலே நீங்கள் அமர்ந்து கௌரவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் எமது எவிடன்ஸ் அமைப்பு சார்பாக உங்களை வருக வருகை என்று வரவேற்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிவிடுகிறேன். அடுத்தபடியாக தோழர் ஜக்கேன் அவர்களை இக்கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று தருமாறு அன்புடன் அளிக்கிறேன். மெட்ராஸ் திரைப்படம் தேசத்துடன் கல்வியும் சமூக அரசியலும் என்கிற கருத்தரங்கத்துடைய அறிமுக உரை நிகழ்த்துகின்ற பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் பாமரன் அவர்கள் கருத்துரை நிகழ்த்தவிருக்கின்ற எழுத்தாளர் பவா செல்லத்துறை அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்திருக்கின்ற எவிடன்ஸ் அமைப்பினுடைய இயக்குனர் தோழர் கதிர் அவர்கள் ஏற்புரை வழங்கவிருக்கின்ற இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வரவேற்புரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற தோழர் ஆறுமுகம் அவர்கள் கார்த்திக் அவர்கள் நன்றியை வழங்கியிருக்கின்ற தோழர் முத்து அவர்கள் இந்த படத்தினுடைய
கதாநாயகனாக இங்கே முன் இருக்கின்ற அன்புக்குரிய ஒரு அன்பு என்கிற கதாபாத்திரத்துடைய பல அத்தனை பேருக்கும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சாதி ஒழிப்பிற்கான சமூக மாற்றத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பு தோழர்களுடைய பணிவான வணக்கங்களை இந்த படத்தினுடைய இறுதியாக அந்த படத்தினுடைய உச்சகட்டமாக சமூக கல்வி என்கிற அந்த கருத்தினை வலியுறுத்தி தோழர் ரஞ்சித் அவர்கள் ஒரு அருமையான செய்தியை நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு சொல்லியிருக்கிறார். படத்தை பார்த்த நிறைய பேர் நம்மிடம் சொன்னது, படத்துல எங்க பார்த்தாலும் ஒரே சண்டையாவே இருக்குது என்கிற கருத்தை நிறைய பேர் சொன்னாங்க. எங்கு பார்த்தாலும் வன்முறை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னாங்க. ஆனால் நிஜத்தில் இந்த படத்தை காண்பித்ததை விட தலித் மக்கள் மீது நிகழ்த்துகின்ற வன்முறைகள் என்பது நிஜத்தில் படத்தை விட அதிகமாகவே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகவே படத்தில் காட்டுகின்ற ஒரு கருத்தை சொல்லுவதற்காக பல விஷயங்களை இயக்குனர் அவர்கள் பேசியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். யதார்த்தமான பல விஷயங்களை அந்த படத்தில் எனக்கு ரொம்ப என்னுடைய வாழ்க்கையிலும் நிகழ்ந்த ஒரு சம்பவமாக யதார்த்தமாக சொல்லுவாங்க. அந்த அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நான் தவங்கிருந்து பெத்த புள்ளடா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. எங்க வீட்டில் எங்க அம்மா என்னை அடிக்கடி அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து எங்க வீட்டில் ஏழு பொம்பளை பிள்ளைங்க, அதுக்கப்புறம் நான் பிறந்ததுனால அப்படி அடிக்கடி சொல்லுவாங்க. இது நிறைய வீடுகளில் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை ஜாலம் என்பது நம்முடைய மக்களுக்கு யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா அங்க நிறைய கருத்துரையாளர்கள் பேச முடியிருக்கிறதால முக்கியமாக நான் பார்ப்பது என்னவென்றால், இந்த படத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இருக்கக்கூடிய அன்பு அவர்கள் அந்த ஒரு சுவர் விளம்பரத்தில் ஆதிக்க சாதிக்காரங்கெல்லாம் வந்து கேட்பாங்க. இந்த சுகத்தில் வந்து ரிசர்வ் சொல்லி எழுதின பிறகு ஸ்கூல் பற்றி கேட்பாங்க, நான் அண்ணன் வந்திருக்காரு நீ வீட்டுக்கு வா அப்படின்னு பேசும்பொழுது, அண்ணா நான் அப்படியே சொல்லலண்ணே அவன் வந்து தம்பி வந்து தெரியாம தான் அப்படி எழுதியிருக்கிறானே அப்படின்னு அவன் வந்து அந்த அந்த கூட்டத்தில் வந்து ஒருத்தர் சொல்லுவான். தம்பி ஏதோ தெரியாமல் எழுதிட்டாங்கண்ணே, நான் சொல்லலண்ணே அன்பு அப்படிதானப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து தெரிஞ்சுதான் எழுதுனேன், இது என்னுடைய பகுதி, எனக்கான மண், நான் என்னுடைய இடத்துல நான் எழுதுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியமாக அந்த சொல்லக்கூடிய அதை சொல்வது மட்டுமில்லை, அதற்கு எதிராக பல போராட்டங்கள். ஒரு சாதாரண சுவர் நம்ம நினைக்கிறோம், மதுரையில் வந்து இங்கே நடக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து ஏன்னா எங்கள் மாதிரி இயக்கவாதிகளுக்கு இதில் நிறைய அனுபவங்கள் உண்டு. சுவர் விளம்பரத்தில் எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வருது, சுவர் விளம்பரத்தில் மேலவாசல் ஒரு கொலையே நடந்து அதெல்லாம் தான் இங்கே வந்து திரைப்படங்களாக வந்திருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் வந்து சுவரை பிடிக்கிறதுங்கிறது அந்த இயக்குனர் தோழர் ரஞ்சித் அவர்கள் சொன்னதை போல அது ஒரு அதிகாரத்துக்கான அல்லது தன்னுடைய அடையாளத்தை பதிவாக அதாவது இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக போய் பார்க்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு சாதாரண சுவர் விளம்பரம் அதை பார்க்க முடியாது, அது ஒரு சமூகத்தினுடைய எழுச்சியினுடைய அடையாளம். சுகத்தின் மேல வந்து ஒரு பேர் ஒரு தலைவருடைய பேர் எழுதுனாங்கன்னா அந்த சமூகத்தினுடைய எழுச்சியினுடைய அடையாளமாக தான் நாம் அதை வந்து பார்க்க வேண்டியிருக்கோம். இப்படி பல விஷயங்கள் பார்க்க தவறிய விஷயங்களை இந்த படத்துல வந்து அதனுடைய கருவாக அமைத்து அதை சுற்றி பல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசிட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் பேசி நாம் நீண்ட நேரம் நம்ம பேசிட்டே இருக்கோம். ஆனா அந்த கதாநாயகனும் சரி, அவங்க இங்கே நம்முடைய இருக்கக்கூடிய நம்முடைய கதாநாயகன் அந்த அன்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கோபம் ஒரு ஆவேசம், எங்கு நடந்தாலும் தவறு எங்கு நடந்தாலும் அதை தட்டி கேட்கின்ற அல்லது வந்து ஆதிக்கத்தினுடைய அவர்கள் அவருடைய பிடியிலிருந்து வெளியேறுவதற்காக அவர்கள் நடத்துகின்ற அந்த போராட்டம் ஒரு கோபம் என்பது எல்லா இடங்களிலுமே யதார்த்தமாக வெளிப்படும். அந்த ஒரு அந்த வில்லன் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு சாதாரணமாக நின்று ஒரு நைட்ல வந்து நின்று பேசிட்டு இருப்பார். இவர் வந்து இந்த பெரிய ஒரு சம்பவத்துக்கு பிறகு அவனை பார்த்த உடனே அவரால் நிற்க முடியாது. இந்த கதாநாயகனால் வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு கட்டக்கம் எடுத்துட்டு போய் வந்து அவன் பின்னாடியே ஒரு ஓய் அடிச்சு கொள்ளுற மாதிரி போவாங்க, ஆனால் விளையிடும் அப்படி நிறைய விஷயங்கள் சொல்றான். அதே மாதிரி வந்து அந்த ஒரு கோர்ட் வளாகத்தில் நடக்கின்ற அவரை கொலை செய்யக்கூடிய அந்த இடமாக இருந்தாலும் சரி, அவரை எதிர்த்து போராடக்கூடிய அந்த போர்க்களமாக இருந்தாலும் சரி,
அந்த இளைஞர்கள் ஒரு இரவு வந்து நாலு இளைஞர்கள் சுத்திட்டே இருப்பாங்க, அவன் எங்கடா இருக்கான் இவன் எங்கடா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த இளைஞர்கள் வந்து இவங்களை எப்படி எல்லாம் வந்து போக்கு காட்டி அவர்களை எப்படி மாட்ட வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டத்துல வந்து ஒரு ஒரு குழுவனுடைய தலைவன் என்ன சொல்லுவான்னா, அந்த சொல்லுகிற தலைவன் தான் ஏ அவனை புற அப்படிமா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் தான் கீழே விழுந்து கிடப்பான் செத்து கிடப்பான். அதே மாதிரி வந்து அவனை வந்து போன்ல பேசிட்டு அவனை எங்க இருந்தாலும் விட்டுறாரு, அவனை குழச்சிக்கிட்டு அவனை பிடிச்சி வைக்குமா, அடுத்து கொஞ்ச நேரத்தில் அவன் தான் கீழே விழுந்து கிடப்பான். அதெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயமாக, அதாவது வந்து வன்முறை எங்கு தொடங்கப்படுகிறது அங்கேயே அடி விழுவுங்கிற ஒரு விஷயமாக ரொம்ப அருமையா பதிவு செய்கிறார். அந்த தலித் இளைஞருடைய எழுச்சி அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஆவேசமா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து நம்ம நம்முடைய உணர்வுகளை எந்த அளவுக்கு நம்ம வந்து காட்டுறோம், எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கோபத்தை அடக்க மாட்டான் அவன் வந்து உண்மையாகவே ஒரு தலித் வந்து சூழ்நிலை கைதியாக இருக்க மாட்டான், அவன் வந்து எதிர்த்து அடிப்பா திருப்பி தாக்குவாங்கிற ஒரு எழுச்சியை வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்த அந்த படமும் இன்னைக்கு பார்த்த படமும் நான் வந்து முதல் மரியாதை படத்துல பாக்குறேன். அங்க வந்து ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி கையில வந்து துண்ட எடுத்து வந்து கக்கத்துல இடிக்கிட்டு அவருடைய மகளை வந்து கொன்றுவாங்க. யாருன்னு கேட்கறதுக்கு கூட அவளுக்கு திறமை இல்லாம அந்த துண்ட எடுத்துட்டு அப்படியே காலில் போட்டு ஐயா அப்படின்னு காலில் போட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுமையான்னு கெஞ்சி கதறுவான், கண்ணீர் விடுவான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, அவன் மட்டும் கெஞ்சி கதறதுக்கு நாங்க கிடையாது கதாபாத்திரத்தை எப்படி கட்டமைப்பது. ஒரு தலித்தை வந்து எப்படி வேணாலும் சித்தரிக்கலாமா, இதுவரைக்குமான தலித்துகளை சித்தரிக்கின்ற விதம் என்பது வேறு. தோழர் ரஞ்சித் அவர்கள் இந்த படத்தில் காத்திருக்கக்கூடிய தலித்துடைய சித்திர அந்த சித்திரம் என்பது வேறு. ரஞ்சித் அவர்கள் காத்துகிற இந்த தலித்துகள் தான் இந்த ஒவ்வொரு தலித்து இளைஞர்களுக்கும் ரஞ்சித் அவர்கள் மிக அருமையாக இந்த படத்தில் காத்திருக்கார் என்பதை நான் அந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா வந்து ஒரு பொதுவாகவே வந்து இன்னைக்கு என்ன ஒரு போக்காக இருந்துச்சுன்னா, சினிமா என்பது ஒரு சாதாரணமாக சினிமாவை நாம் வந்து சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு அரசியலை தீர்மானிக்கிறது சினிமா என்பதை காட்டிலும் கூட பண்பாட்டையும் கூட தீர்மானிக்கின்ற விஷயமாக இன்றைக்கு வந்து ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி வந்து நம்முடைய திகையை அலங்காரம் பண்ணணும், எப்படி தலைமுடி வச்சுக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி வந்து பெண்கள் ஆடை உடுத்தணுங்கிற எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிற இடமாக இன்னைக்கு சினிமா தான் இருக்குது. ஏதோ அரசியல் மட்டும்தான் தீர்மானிக்கிறது கிடையாது. நம்முடைய அன்றாட வாழ்வை, நம்முடைய நடைமுறை பாவனைகளை, நம்முடைய ஆடைகளை தீர்மானிக்கின்ற விஷயமாகவும் இன்றைக்கு சினிமாவா இருக்குதுங்கிறத நாம் மறுக்க முடியாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சினிமாவில் ஒரு தலித்துடைய கதாபாத்திரத்தை இதுவரைக்கும் உருவாக்கிய அந்த படைப்பாளிகள் ஒரு தலித்தை பற்றியான உருவாக்கம் அந்த கட்டமைப்புகளெல்லாம் உடைத்துக் கொண்டு ஒரு தலித் இளைஞருடைய வேகத்தை அவருடைய உணர்வு நிலையை மிக யதார்த்தமாக அதே நேரத்தில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்திலே நம்முடைய தோழர் ரஞ்சித் அவர்கள் இந்த படத்திலே அருமையாக பதிவு செய்திருக்கிறார். நாங்கள் கடை கோடியில் இருக்கின்ற ஏசனம்னா நம்மளாம் வந்து தோழர் கதிர் இன்றைக்கு வந்து இந்த கூட்டத்திற்கு தலைமையாக சொல்லி என்னை கேட்டுக்கொண்ட பொழுது எனக்குள் பல கேள்வி எழுந்தது. ஏன்னா வந்து நாம வந்து இருக்கிறதுல கடை கோடியில் இருக்கிறோம், தாழ்த்தப்பட்ட உள்ளே சக்கிலியருடைய நிலமும் கடை கோடியா இருக்குது. ஆகிய இந்த சக்கிலியர் சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இயக்க தலைவரை நீங்க தலைமையிலாக கேட்கும் பொழுது எனக்கு பல கேள்விகள் எழுந்தது. அதுக்கு பிறகுதான் அந்த படத்தையே நான் போய் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி தோழர் கதிர் சொல்லும் போது திரைப்பட விமர்சனம் பார்த்துக்கிட்டு படத்தை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆர்வம் இருந்தது தவிர பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய தோழர்களாக கூட்டு போய் படம் பார்க்கும் பொழுதுதான் அங்கு தோழர் அன்பு அவர்களுக்கு இருக்கிறாங்க, அவருடைய கதாபாத்திரத்துல உங்களை மாதிரி நாங்க நிறைய பேர் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். ரஞ்சித் அவர்கள் மிக அருமையாக பதிவு செய்திருக்கிற ஒவ்வொரு நாளும் எங்களை போன்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய இயக்க தலைவர்கள் தோழர்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை மிக அருமையாக நீங்க எந்த அளவுக்கு, ஏன்னா நீங்களோ நம்மள ஒருத்தர இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு நீங்க உணர்ந்து அதை பண்ணியிருக்க முடியுங்கிறத நான் உண்மையாவே அதை பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சாதாரணமாக மற்ற படங்களை போல இதை நாம் எடுக்க முடியாது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்குமான படங்கள்ல
பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களுக்கு தோழர் ஐயனார் அண்ணன் அவர்கள் முன்னோடை பற்றி கௌரவிப்பார். சிறப்புரை ஆற்றக்கூடிய தோழர் பாம்பரன் அவர்களுக்கு சமூக ஆர்வலர் வெற்றி நிலவன் அவர்கள் கொண்டாடை பற்றி கௌரவிப்பார். நாயகன் இயக்குனர் பார் ரஞ்சித் அண்ணன் அவர்களுக்கு எவிடன்ஸ் அமைப்பைச் சேர்ந்த இளையராஜன் அண்ணன் அவர்கள் முன்னாடி பூர்த்தி கௌரவிப்பார். அண்ணன் கலையரசன் அவர்களுக்கு மக்கள் கண்காணிப்பகத்தின் செயல் இயக்குனர் மற்றொரு அண்ணன் லிங்கேஷ் அவர்களுக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணிய அண்ணன் அவர்கள் முன்னாடி போட்டி கௌரவப்படுத்துவார். அது மட்டுமில்லாமல் மிக முக்கியமாக எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் மனித உரிமை தளத்தில் மனித உரிமையை கற்றுக் கொடுத்து ஆசிரியராகவும் விளங்கக்கூடிய மக்கள் கண்காணிப்பகத்தின் இயக்குநர் வழக்கறிஞர் அண்ணன் ஹென்றி டிபன் அவர்களுக்கு இவ்விழாவின் நாயகன் இயக்குநர் ப. ரஞ்சித் அவர்கள் புன்னடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறார். இக்கருத்தரங்கத்திற்கு அறிமுக உரை ஆற்றுமாறு பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பொதுவாக மெட்ராஸ் திரைப்படம் பல வகைகளில் வழக்கமான படத்திலிருந்து வேறுபட்டிருக்கிறது என்று நாம் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். இது படத்தில் மட்டுமல்ல, ஒரு படம் வெற்றி பெற்றால் அதற்கு கோடம்பாக்கத்தில் வெற்றி விழா நடத்துவது உண்டு. ஆனால் நான் நினைக்கிறேன், ஒரு படம் வெளிவந்த பின்னால் திரைத்துறைக்கு அப்பால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் இயக்கங்களும் அமைப்புகளும் ஒருங்கிணைந்து எந்த அளவிற்கு ஒரு ஒரு படத்துக்கு நடத்தியிருக்கிறது என்றால் அது மெட்ராஸ் படத்துக்காக தான் இருக்கிறது. ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணத்தை நாம் அந்த திரைப்படத்தை பார்த்து முடித்ததும் பெற்றோம். மிக நீண்ட காலம் நாம் பேசிய உரையாடிய பேசி விட்டு சென்ற ஒரு விஷயம் இன்றைக்கு திரைத்துறையில் அந்த கனவு நனவாகி இருக்கிறது. அதுவும் நாம் விரும்பிய வகையில் விரும்பிய வண்ணத்தில் நடந்திருக்கிறது. நண்பர்களே, தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பாத்திரங்களை காட்டுவது என்றால் அவர்களை இழிவானவர்களாக காட்டுவது ஒரு புறம், இன்னொரு புறம் அவர்களை ஆதரிப்பதாக எடுக்கக்கூடிய திரைப்பிரதிகள் கூட அவர்கள் மீது கரிசனப்பட்டு அவர்களுடைய காயத்திற்கு மருந்திடுவதை போன்று பாத்திரங்களை அமைப்பது உண்டு. அப்போது தமிழ் திரைப்படத்தில் நாம் அந்த வகையில் ஒரு ஒடுக்கப்பட்ட பாத்திரத்தை ஒரு பாத்திரமாக மட்டுமே பார்ப்போம். ஒடுக்கப்பட்டவனுடைய வீடு, அவனுடைய வாழ்வு, அவனுடைய நிலப்பரப்பு,
அவனுடைய சடங்குகள், அவனுடைய சாவு, அவனுடைய காதல், அவனுடைய மகிழ்ச்சி, அவனுடைய சிரிப்பு இப்படி எதையும் நாம் தரிசித்ததில்லை. முதல் முறையாக பாத்திர மட்டுமல்ல தனக்கென்று ஒரு நிலப்பரப்பையும் இந்த சினிமா வரைந்து காட்டியிருக்கிறது. மெட்ராஸ் அது வெறுமனே சென்னை என்கிற தமிழ் பெயரில் கூட அந்த அர்த்தம் இருக்க முடியாது. மெட்ராஸ் என்கிற வட சென்னை எங்களுடைய ஊர். எங்களை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த ஊர் எழுந்தது. அது எங்களுக்கு சொந்தம். எங்களுக்கென்று ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது. அங்கே எங்களுக்கென்று ஒரு வாழ்வு இருக்கிறது. அங்கேதான் எங்களுக்கென்ற ஒரு அரசியலும் நிலை பெற்றிருக்கிறது. இதை மிக விரைவாக அந்த திரைப்படம் சொல்லியிருக்கிறது. அதனால்தான் நாம் இந்த திரைப்படத்தை பற்றி பேச விரும்புகிறோம். ஏனென்றால் இந்தியாவை பொறுத்த மட்டில், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில், திரைப்படத்தின் பார்வையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் சாதாரண அடித்தள மக்கள், அடித்தட்டு மக்கள். ஆனால் பார்வையாளனாக இருக்கக்கூடிய அவனுடைய பாத்திரம் அந்த திரைப்படத்திலே கௌரவமானதாக காட்டப்பட்டதில்லை. 1931 தமிழ் சினிமா பேச தொடங்கியது. பிறகு 83 ஆண்டுகளாகிறது. இந்த 83 ஆண்டுகளில் தமிழ் சினிமா எத்தனையோ பாதைகளை, எத்தனையோ அரசியல் விஷயங்களை பேசியிருக்கிறது, எத்தனையோ சமூக விஷயங்களை பேசியிருக்கிறது, எத்தனையோ இழப்புகளை பேசியிருக்கிறது, எத்தனையோ சென்டிமெண்ட் கலந்த பல விஷயங்களை நம் முன்னால் நிறுத்தியிருக்கிறது, நம்மால் மறக்க முடியாத திரை காரியங்களை சொல்லியிருக்கிறது. ஆனால் இந்த 83 வருஷங்களில் ஒரு முறை கூட அந்த திரைக்காவியங்களில் நம்முடைய சுகத்திற்காக, நம்முடைய வருத்தத்துக்காக நாம் ஒருபோதும் கவலைப்பட்டது கிடையாது. யாருடைய சுகத்திற்காகவோ நாம் வருத்தப்பட்டிருக்கிறோம். யாருக்காக நாம் வருத்தப்பட்டிருக்கிறோம் திரைப்படத்தில், அவன் நம்மளை ஊரில் சோகமானவனாக ஆக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்தால் கூட யாருக்கான வருத்தத்துக்காக நாம் அழுந்திருக்கிறோம். நண்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு சினிமாவில், சினிமா உலகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை சினிமா சித்தரிக்கவில்லை என்றே நாம் சொல்ல முடியாது. அது அவ்வப்போது ஆங்காங்கே சித்தரித்து வந்திருக்கிறது. நான் முன்பே சொன்னதை போல அது அவர்களை ஒரு துணை பாத்திரமாக, அவர்களை ஒரு கழிவிற்கத்துக்குரியவர்களாக காட்டியிருக்கிறது. ஒரு ஸ்டீரியோ டைப் என்று நாம் இதை சொல்லலாம். அதிலிருந்து விலகி இவர்களை பற்றி பேசுகிற போது அவர்கள் சண்டைப்படுறவங்களா மட்டுமல்ல, அவங்க சாக்கடையோடு இருக்கிறவங்க மட்டுமல்ல, அவங்களுக்கான ஒரு கொண்டாட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இந்த திரைப்படம் சொல்லிய விதத்தில் அவர்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு. 1990 தமிழ்நாட்டில் தலித் லிட்ரேச்சர், தலித் இலக்கியம் என்கிற ஒரு வாசல் திறந்தது. தலித் இலக்கியத்தில் கூட அது வந்து ஒரு 20 காலம் கழித்துதான் நம்ம ஒரு காட்சி புலத்தில் அப்படி ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்க முடியுமா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அதுல கூட இல்லாத, அது கூட ஒரு வகையில ஒரு ஸ்டீரியோ டைப்புகள் அடங்கிய பிரதிகளாகவே நின்று போயிருக்கிறன. அந்த நிலையிலிருந்து நம்ம பார்க்கிற போது ஒரு முதலா வரக்கூடிய ஒரு ஒரு விஷுவலான ஒரு குழுமில இது மாதிரி ரொம்ப அழுத்தமாகவும் அர்த்தபூர்வமானதாகவும் நேர்த்தியாகவும் ஒரு சினிமா வந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது. ஒரு விஷயம் நம்ம எப்பவுமே முக்கியமானதாக கருதி கொள்ள வேண்டும். இந்த படம் வெற்றி பெற்றிருப்பது வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி. மதுரையில செல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய சரஸ்வதி திரையரங்கில் 3 ஒரு படம் ஓடுறது அப்படிங்கிறது, அது இது மாதிரியான ஒரு கண்டென்ட் கொண்ட ஒரு படம் ஓடுறதுங்கிறது. இந்த படம் வெற்றி பெற்றது இதனுடைய பொலிட்டிக்கல் கண்டென்ட்காக மட்டுமென்று நாம் சொல்ல முடியாது. இது நம்ம எல்லா விதத்திலும் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டியது. அது தான் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்தை, அது வெறும் கருத்தா மட்டும் வைக்கல, ஒரு பிரச்சாரமா மட்டும் வைக்கல, மாறாக தான் எந்த கருத்தை சொல்லுகிறோமோ, எந்த ஊடகத்தின் வழியாக சொல்லுகிறோமோ, அந்த ஊடகத்தின் மொழியை நன்றாக புரிந்து உள்வாங்கிக் கொண்டு அது ஒரு சினிமாவாகவும் இருக்கு. அதான் முக்கியம். இன்னைக்கு சினிமாவுக்கு போறவங்களோ எழுத போறவங்களோ இது முக்கியம். நம்முடைய பிரச்சனையை பத்தி பேசலாம் அப்படிங்கிறது மட்டும் இங்க முக்கியம் இல்ல. இந்த சினிமாவில் அழகான தருணம் இருக்கு. இப்போ சுவரை வச்சு அந்த பிலிம் பேசாரு. வெறும் சுவர் வந்து வெறும் சுவரா இல்ல, அது ஒரு அதிகாரத்தின் குறியீடு. அதுல யாருடைய இமேஜ் வைக்கிறது அப்படிங்கிற சண்டை அப்படிங்கிறது, என் இடத்துல என் இமேஜ் அப்படிங்கிறது இங்க உருவாகி இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் விஷயம். அதை நேரடியா சொல்லாம ஒரு குறியீட்டின் வாயிலாக அந்த திரைப்படம் சொல்ல முனைந்திருக்கிறது. ஒரு சாதியை பத்தி யோசிக்காத ஒருவன் கூட, அப்படிலாம் யாரா இருப்பாங்களான்னு தெரியல, அப்படி கற்பனை பண்ணிக்குவோமே, யோசிக்காத ஒருவனை கூட இந்த படம் யோசிக்க வைக்கிறது.
அவனை பார்க்க வைக்கிறது அவனை ரசிக்க வைக்கிறது அப்படி ஒரு படத்தை நம்மால உருவாக்க முடியும் மற்றவங்களோட உரையாடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் நமக்கிட்ட நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மாபெரும் வெற்றி என்று நான் நினைக்கிறேன் இந்த படத்தை இன்னொரு வகையில பார்க்கலாம் இப்ப மதுரை வட்டார குடும்பம் பத்தி நம்ம பேசுற போது அதுல இங்க எல்லா இடத்துலயும் எல்லா சமூகங்களும் இருக்குது அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் பிரச்சனை என்னன்னா சில பகுதியில காமிக்கிற போது சில குறிப்பிட்ட நிலப்பரப்பு சில குறிப்பிட்ட சமூகங்களுக்கு தான் என்று திரைப்படம் திரும்ப திரும்ப சொல்லி அது உண்மையானது போல ஆக்கப்பட்டிருக்கு இப்ப மெட்ராஸ் படத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை காட்டும் போது அவங்க அங்க மட்டும்தான் அவங்க மட்டும்தான் இருக்காங்களான்னு கேட்க கேள்வி இருக்குல்ல இது கடந்த 30 வருஷமா கேட்கப்படவே இல்லை அப்ப மதுரையில யார் மட்டும் வாழ்றாங்க மதுரையில எல்லாரும் இதுவரை காட்டியிருக்காங்களா கோவை பகுதியில் எல்லாரையும் காட்டிட்டாங்களா திருநெல்வேலி பகுதியில் எல்லாரையும் காட்டிட்டாங்களா அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு நிலப்பரப்பை தனக்கொன்று தனக்குரிய நிலப்பரப்பு அது ஒண்ணு கற்பித நிலப்பரப்பு இல்ல அது ரொம்ப முக்கியம் மெட்ராஸ் எனக்குரியது என்று அவராக செய்து கொள்ளக்கூடிய கற்பனை அல்ல அவர் காட்டியதை விட இந்த மக்களுக்கான ஸ்பேஸோட விரிந்த ஸ்பேஸோட இருக்கக்கூடிய பகுதி வட சென்னை இன்னும் இன்னும் அவருக்கு சொல்வதற்கு கதைகள் அங்கு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் அது அத்தகைய ஒரு கற்பித நிலப்பரப்பாக இல்லாமல் ஒரு நிஜமான நிலப்பரப்பிலேயே தன்னுடைய அடையாளத்தை தானே அது சொல்ல முடிந்திருக்கு அதே வேளையில் இது ரொம்ப முக்கியம் நாம அப்படியே ஒரு தெற்கத்தி படத்துக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு நம்ம படம் எடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம மனதை சொல்ல முடியாது ஏன்னா அந்த சினிமா தனக்கு எதிரான விமர்சனத்தை தானே வைத்துக் கொண்டு அது எப்படி ஒரு திராவிட அரசியலுக்கு அல்லது நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அரசியலுக்கு எதிரான குரலை முன்வைக்கிறதோ அதே போல நம்முடைய தளத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அரசியல் பற்றியும் அது ஒரு விமர்சனத்தை வைக்கிறது அது ஒரு சுய விமர்சனத்தை சுய கேலியை முன்வைத்துக் கொள்ளுகிறது இந்த விதத்தில் அந்த படம் ஒரு வழக்கமான ஒரு சாதி கண்டென்ட் கொண்ட படமாக இல்லாத ஒரு அபாயத்தை மிக வெற்றிகரமாக இந்த படத்தின் மூலம் தாண்டி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக இந்த படத்தின் மூலம் நான் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கேன் இந்த அளவில் இந்த படத்தை பற்றிய நான் செய்திகளை சொல்லிவிட்டு நண்பர் ரஞ்சித் அவர்களை பற்றி அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை கடந்த 1.5 மாசமா தமிழ்நாட்டு மீடியாவில் பரபரப்பா வெவ்வேறு விதங்களில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார் வட சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளுவர் பகுதியில் ஆவடிக்கும் திருவள்ளுவருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு நகர் சார்ந்த நகரத்தின் வாசனை படர்ந்த ஒரு கிராமத்தில் வந்த அவர் தமிழகத்தின் மிக முக்கியமான ஓவியராகிய பல பேர் உருவாக்கி இருக்கக்கூடிய ஓவிய சந்துரு அவர்களுடைய முதல்வராக இருந்த அரசு கவின் கலைக்கல்லூரியில் ஓவியம் பயில வந்த அவர் மெல்ல மெல்ல வாசிப்பு உலக திரைப்பட அனுபவங்கள் அதன் ஊடாக தன்னுடைய அடையாளம் தான் என்னவாக வாழ்ந்தோம் தன்னுடைய அரசியல் என்ன என்கிற தன்னுடைய கடந்த காலத்தை ஒரு கதையாடலாக மாற்றி தமிழ் சினிமாவில் அதை பற்றி பேச வேண்டும் என்று இன்றைக்கு வந்திருக்கிறார் அவருடைய முதல் படம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அட்டகத்தி அதுவே தன்னைத்தானே நோக்கி திருப்பிக் கொள்வது ஒரு சுய கேலி அந்த படத்தில் இருக்கு சந்தோஷமா இருக்கு படத்தை எல்லாரும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவர் அதற்கு முன்பு தகப்பன் சாமி படத்துல சிவ சண்முகத்திடம் பணியாற்றினார் பின்னாடி உங்க எல்லாருக்கும் தெரிந்த வெங்கட் பிரபுவோட சென்னை 628 தொடங்கி சில படங்கள்ல உரையாற்றுனராக பணியாற்றி பின்னால் அவரு அட்டகத்தி படத்தின் மூலமாக சினிமாவுக்குள்ள உள்ள வந்தார் அட்டகத்தி அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அளித்தது என்பது முக்கியமானது அதுவும் கூட அது ஒரு அதனுடைய கதை ஓட்டத்தின் ஊடாக கதை பின்னலின் ஊடாக ஒரு தலித் லைஃப் அது சொல்லுகிறது என்றாலும் கூட அது ஒரு சினிமாவாக இருக்கிறது முதல்ல ஒரு பிலிமுக்கான எல்லா அம்சங்களோடவும் அந்த பிலிம் வெளிப்பட்டது அது தந்த நம்பிக்கை அது தந்த வரவேற்பு அது தந்த வெற்றி அவருக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு உருவாக்கியிருக்கு அவர் இந்த வாய்ப்பை இன்னும் இன்னும் செழுமையாக மேற்கொண்டு செல்வதற்கான அரசியல் புரிதலும் சினிமா மொழி சார்ந்த நேர்த்தியும் அவருக்கு கை வந்திருக்கிறது எப்படி 1990களில் இங்கு தேவர்மகன் படம் வந்தபோது அது சினிமாவாக மிக முக்கியமான படம் அதுல எந்த சந்தேகம் இல்லை ஆனா அதனுடைய பொலிட்டிக்கல் கண்டென்ட் என்னவா மாறுச்சுன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு குறிப்பிட்ட வகை மாதிரி படங்களுக்கான ஒரு டேர்ன் அவுட் அந்த பிலிம் உருவாக்கிச்சு அது மாதிரி நம்ம ஒரு அந்த பிலிம் வச்சு நம்ம தெற்கத்தி படங்களை மதிப்பிடுவதை போல ஒரு விளிம்பு நிலை அரசியலை ஒரு நகர் சார்ந்த ஒரு கொண்டாட்ட அரசியலை பேசுவதற்கான ஒரு டேர்ன் அவுட்டாக தமிழ்ல இன்னைக்கு மெட்ராஸ் என்று சொல்லி ரஞ்சித் அவர்களை
எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு நினைக்கிறேன். ரஞ்சித் அவர்கள் இந்த அளவில் நான் அவரை அறிமுகப்படுத்தி அவர் பேசுவதற்கு மெட்ராஸ் மட்டுமல்ல தர்மபுரியிலும் மிச்சம் இருக்கின்றது. கருத்தரங்கத்தின் முக்கிய நிகழ்வாக இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. மெட்ராஸ் திரைப்படம் என்னன்னு பாருங்க, ட்ரிப் ஆகிட்டு இருக்காங்க குறித்த ஒரு கண்ணோட்ட படமாக இளைஞர்கள் அமைந்திருக்காங்க. திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுக்கு சிறந்த சமூக மாற்றத்திற்கான அழைப்பு விருது வழங்கப்பட உள்ளது. விருதினை எவிடன்ஸ் அமைப்பின் செயல் இயக்குனர் கதிரண்ணன் அவர்கள் வழங்க, விழாவின் கதாநாயகன் இயக்குனர் ப. ரஞ்சித் அண்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அது மட்டுமில்லாமல் விருதுடன் ரூபாய் 25,000 பணம் ரொக்க பணமும் வழங்கப்பட உள்ளது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மெட்ராஸ் படம் ஒரு சிறந்த சமூக மாற்றத்திற்கான படம். எந்த மாற்றத்திற்கு இருக்க முடியாது. கலைகள் வந்து கருவிகளாக மாறணும். அது போன்ற ஒரு கருவியாக இந்த படம் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கருவி அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை விடுதலையை எதிர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் கருவியாக இருக்கிறது. இது போன்ற ஒரு படைப்பை படித்த இந்த மக்கள் கலைஞன், என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் கூடிய இளவன் ரஞ்சித் அவர்களுக்கு இது எவிடன்ஸ் அமைப்பாக இந்த விருது கொடுத்தாலும் அடித்தட்ட மக்களுடைய உணவை நடப்படையில் இந்த விருதில் என்பது தனிப்பட்ட ஒரு அமைப்பு சார்ந்த விருது கிடையாது. 2000 வருட காலமாக சாதியத்தின் பெயரால், வர்ணாசிரமத்தின் பெயரால், தீண்டாவின் பெயரால் ஒடுக்கப்பட்ட எம்முடைய மூத்த குடி சமுதாயத்தினுடைய தலித் மக்கள் சார்பாக இந்த விருதினால் மக்கள் கலந்து கொடுக்கப்படுகிறது. போலியான மக்கள் கலந்து கொடுக்கப்படவில்லை. ஆகவே இந்த விருதை கொடுக்கின்ற போது யாரும் அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்காமல் எழுந்து நின்று மரியாதை எனக்கு முன்னாடி பெரிய ஜாம்பா நம்ம ஸ்டாலின் ராஜாங்க
தமிழ் சினிமா பார்க்கறவங்க ஒரு காபி திட்டம் தமிழ் சினிமா பேசும் படம் வந்து நம்ம பேசுறோம். ஆனா பேசாத படங்களாக அவர் 1911 பிலிப்ல சேர்த்து 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 கோவை இருக்கவங்களுக்கே தெரியாது சாமி கல்வி பயப்புக்காரங்க விம்சத்தோட போவாங்க வருவாங்க விம்சத்தோட குடிப்பாங்க போவாங்க ஆனா சாமி கல்வி தான் யாரும் தெரியாது. ஆனால் 1911 ஒரு பிலிம் எக்ஸிபிட்டராக பெஷாவர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருக்காரு சாமி கல்விங்கிற மனிதன். தமிழ் சினிமா எத்தனையோ இதுகளை தாண்டித்தான் வந்திருக்கு. அந்த காலகட்டத்தோடு மெட்ராஸை பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு மெட்ராஸோட சிறப்பு புரியும் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச 62 பிறந்தவன் அப்பதான் நான் பார்த்த படம் 70 வரைக்கும் என்னன்னா என்ன பிள்ளையார் என்ன விளையாடா அப்படின்னா வருவாங்க. பாக்கி எந்த வாழும் உள்ளே வர முடியாது இல்லைன்னா அவள் மட்டும் இருப்பாங்க. இப்படி ஒரு இது இருந்துச்சு. ஆக தொடர்ச்சியா வந்து அந்த நேரங்களை வந்து பார்க்கிற வாய்ப்பு கதைநாயகர்களாக கதாபாத்திரங்களாக மற்ற சமூக மக்களை பார்க்கிறதான வாய்ப்பே இருக்கிறது. மாதிரி அற்புதமான அரசியல் பேசிய படங்கள் வந்துச்சு. எம்ஆர் போன வெளியிட்டு இருந்த காலங்கள் அதில் என்ன பண்ண பணம் பராசக்தி அது மாதிரி அந்த கடவுள் மத்தியில் எம்இன் பாரதிராஜோட வரை வருது. அது இந்த பில்லு குப்பம் பத்தி அந்த விஷயங்கள் கொஞ்சம் மேலோட்டமாக தொகுதித்து போன படங்களாக இருந்துச்சு. ஆனால் இதில் மறக்க முடியாத இவ்வளவு போன அரசியல் பேசின படங்களை அமைதிப்படைக்க மிக முக்கிய பங்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அது ரொம்ப சாதாரண தலைவி ரொம்ப சாதாரண தொழில்நுட்ப மனிதன். தமிழ்நாட்டோட அமைதிப்படை சொல்லிச்சு. அது இப்போ கொஞ்சம் அரசியல் சரியா இல்லாட்டி கூட குடும்பத்தை ஒரு சில விஷயங்களை பேசிய பண்ணுறாங்க. ஆனா அது தனி வாழ்க்கை சொன்னாலும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த குடும்பத்து வாழ்க்கையை கொஞ்சம் ஊடகத்தை சுட்டி காட்டிய படங்களை நான் புதுப்பேட்டையை மறக்க முடியாது. அது எனக்கு இன்னும் பிடிச்சதுன்னா மெட்ராஸ் படம் எந்த அளவுக்கு படத்தன்மைங்கிற விஷயத்தை வந்து வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லுறோம். ஆனா அந்த படத்துல ஒரு பாட்டு வந்து எல்லா விஷயம் சொல்லி ஏன் படித்த நாய கிட்ட வராதுன்னு அந்த பாட்டு தெரியுமா ஒண்ணு வராதுன்னா அது கே கே நகர் அண்ணா நகர் டி நகர் எல்லாம் உங்க ஏரியா என்ன இதெல்லாம் எங்க ஏரியா வளர்த்து எங்க ஏரியா. அதுமே நாங்க வந்து இது வந்து கடல்ல போகும்போது உப்பு குழி போனாங்க முத்தட போனாங்க நீங்க தயிர் சோறு சாப்பிடுவோம் பத்து உப்பு உண்மையிலே அதாவது இந்த படம் மெட்ராஸ் படத்துக்கான இன்னொரு ஒரு படம் பாடல் வந்திருந்தாலும் அது எப்படி இருக்குங்க எனக்கு அந்த பாடலை கருத்து நம்ம மறக்காம நினைவு நண்பர்கள். அடுத்தா என்ன பக்கத்தை நம்பி கேட்டேன் போறப்ப இந்த பேப்பர் எடுத்து என்ன படிக்கிறேன்னா இந்த பேப்பர் எல்லாம் போடணும் இந்த படிச்சு தெரியாது அந்த அளவுக்கு தெரிஞ்சு கிடையாது. எப்ப மணி அடிக்கணும் படிச்சிருங்க இவனுக்கு மாதிரி தேசபக்தி தான் இவனுக்கு மாதிரி தேசபக்தி தீரங்களே அவங்க தேசபக்தி பாடும்போது அர்ஜுனா
என்ன பண்ணாலும் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியோன்னு நினைக்கிறேன். என்ன
நம்மளுக்குள்ள இருக்கும். ஒரு இடம் ஞானி எழுதினாரு, அந்த இவரு அன்பு இவரு அன்புமணி ராமதாசன் கோட்டு சூட்டு போட்டு போய் பதவியேற்றாரு அப்படின்னு சொல்லி. இவரு ஏன் வந்து தமிழ் தமிழ் சார் கோட்டு சூட்டு ஏன் போட்டு போறாரு அப்படின்னு கேட்டாரு. அப்ப எதை பொறுத்த எனக்கு அந்த அன்புமணி பண்ணு தெரியப்பட்டது. ஏன்னா இவங்களுக்குள்ள என்னவா இருந்தாலும் ஒரு போட்டியில் கட் பண்ண மைண்ட் இருக்கும். ஏன்னா கோட்டை சூட்டுக்கு வந்து மற்ற சமூகங்கள் பார்ப்பனச்சவங்க தவிர சாவுக்கும் கல்யாணத்துக்கு மட்டும் அந்த கோட்டை எடுத்து போகலாம். அதே ராமதாஸ் இருக்கும் போது அவங்க கூட்டத்தில் இருந்து மதுரை சொன்னேன், கொங்கு தமிழ் கொங்கு தமிழ் கொங்கு தமிழ் தோழ அழகா சொன்னாரு, சொன்னாரு கொங்கு தமிழ் அவ்வளவு பண்பாடு இந்த அங்க வாங்க வந்து ஒரு கையை நினைச்சிட்டு போங்க சொல்றதெல்லாம் சமஜாதி கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு எல்லாத்தையுமே இருக்கு. இதுல வர ஓடவே நல்லா என் தம்பி அன்பு ஜானி அப்பா அதே மாதிரி வச்சிருக்கீங்க உங்க ப்ளூ பாய்ஸ் அது எங்க வந்து அந்த ஆட்டோன்னா அவ்வளவு வச்சு இருக்கேன் பார்க்க வேண்டிய ஒரு ஆட்டங்களா இருக்கு. அதே மாதிரி படத்துல நீங்க தெளிவாக ரெண்டு மூணு உடச்சு அப்ப வச்சிருக்கேன் அது போமா அது எல்லாம் உள்ள நல்ல விளையாடுது. கருப்பு கருப்பு இருந்தா அழகு பிளாக் இஸ் நாட் அ கலர் டு எரேஸ். அறிவுள்ள நம்மை போல ஆளுமை உள்ள திறன் உள்ள பெண்ணாக அந்த கலையரசு சொல்லுது. ஆனால் இது இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கானதாக இதை கொடுத்துருக்க ரஞ்சித்துக்கு பாராட்டி. படத்துல நெருடல் இருக்கானா? எனக்கு ரெண்டு மூணு நெருடல் இருக்கு. ஒண்ணு எனக்கு எல்லாம் மெட்ராஸ் எடுத்து குடிக்கலீங்க. நாங்க சென்னை நான் போக சொல்லுங்க எங்க வரணும் சென்னை போறேன். சென்னை போறையோ சந்தோஷமா இருக்கும். அப்படி இன்னொன்னு சின்ன ரிச்வஸ்ட், உண்மையிலே வந்து பெரியாருக்கே வழிகாட்டின ஒரு அயோத்தியாசி பண்டிதர் திராவிட மகாஜனா சபா வந்து 1900 பெங்களூர்லயே ஆரம்பிச்சு அதே போல திராவிட பாண்டியர் பத்தி நடத்தி இது பண்ணவர் எல்லாத்துக்கும் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தீங்க. 1900 வகுப்பாரி பிடித்ததுக்காக போறான்னு தந்தை பெரியாருக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு. நீங்க கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எப்படி தந்தை பெரியார் அவர்கள் கே பி சுந்தராம்பாள் எதிரணியிலேயே இருந்தாலும் காங்கிரஸில் பிரச்சாரம் செய்தாலும் திராவிட கட்சி இயக்கங்களை எதிர்த்தாலும் கூட தந்தை பெரியார் எழுதினாரு, நீங்க ஏன் கே பி சுந்தரம்பாளுக்கு என்ன திறனை கெட்டு போய்விட்டது, அவருக்கு குரல் வளம் இல்லை என்ன இல்லை, நீங்கள் அவர் பார்ப்பனால பெண் என்பதற்காகத்தானே நீங்கள் இருட்டடிப்பு செய்வீர்கள் என்று கேட்ட பிறகுதான் இந்து பத்திரிகையும் சுரேசுமித்திரனும் கல்கியும் சுந்தராம்பாளை பற்றி எழுத ஆரம்பித்தது. நீங்கள் பெரியாருக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஒடுக்கப்படுகின்ற மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு நிற்பது என்பது எங்களுடைய கடமை, கட்டாயம் செய்வோம். இதை போல பல நூறு படங்களை